ஹாய் வீவர்ஸ் திஸ் இஸ் நன் பி வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டாபிக் அப்படின்னா திருவள்ளுவர் பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் தெரியும் திருக்குறள்னால் என்ன திருவள்ளுவர் தான் திருக்குறள் எழுதினார் அப்படின்னு ஆனால் நிஜத்திலே வந்து திருவள்ளுவர் எப்படி இருப்பார் திருவள்ளுவர் தான் திருக்குறள் எழுதினார் அது ஓகே ஆனால் திருவள்ளுவரோட ஒரிஜினல் பேர் என்ன அவர் எந்த ஊரில் பறந்தார் அவங்க அப்பா அம்மா யார் இது எதுவுமே நமக்கு வந்து கரெக்டாக தெரியாது திருவள்ளுவரோட புகைப்படம் எடுத்துக்கிட்டால் கூட பழைய திருவள்ளுவர்னு வேறு புகைப்படமும் இப்போ உள்ள திருவள்ளுவர்னு வேறு புகைப்படம் இப்படி தான் மாறி இருக்கும் இது மட்டும் இல்லை திருவள்ளுவரால் எழுதப்பட்ட திருக்குறள் திருக்குறளில் வந்து நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரம் இருக்குது இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரியும் ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் பத்து பாடல்கள் இருக்குது ஆனால் இப்படி கடவுள் வாழ்த்து வான் சிறப்பு இப்படியெல்லாம் வந்து அதிகாரங்களை வந்து பிரித்தது வந்து திருவள்ளுவர் கிடையாது திருவள்ளுவரால் எழுதப்பட்ட திருக்குறளை வந்து தொகுத்தவரான மணக்குடவர் இவரால் தான் இந்த அதிகாரங்கள்லாம் வந்து பிரிக்கப்பட்டது அதிகாரத்துக்கு வந்து பத்து பாடல் அப்படின்னு வந்து தொகுக்கப்பட்டது இதெல்லாமே வந்து மணக்குடவரால் தான் இந்த மணக்குடவர் வந்து திருவள்ளுவரோட காலத்தில் தான் வாழ்ந்திருக்காரு ஆனால் வந்து இந்த மணக்குடவருக்கும் திருவள்ளுவருக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு வந்து எதுவுமே தெரியலை திருவள்ளுவர் வந்து எங்கே பிறந்தார் அப்படின்னு வந்து ஆய்வுகள் நிறைய நடந்துச்சு அதில் வந்து ஒரு கருத்து என்னென்னா திருவள்ளுவர் வந்து குமரியில் பிறந்ததாக வந்து ஆய்வுகள் வந்து சொல்லுது அதாவது குமரி மாவட்டத்தில் கனின பழங்குடி மக்களோட தெய்வமாக திருவள்ளுவர் வந்து இருக்கிறாரு அப்படின்னு வந்து தெரிய வருது குமரி மாவட்டம் கூவைக்காடு பகுதியில் வள்ளுவன் கல்பொத்தை வள்ளுவத்தி கல்பொத்தை அப்படின்னு சொல்லப்படுற குன்று பகுதிகளில் இந்த கனி இன பழங்குடி மக்கள் வந்து அதிகமாக வாழ்கிறாங்க டாக்டர் பத்மநாபனும் டாக்டர் சுரேஷ் போன்ற ஆய்வாளர்களும் இந்த கிராமங்களில் வந்து ஆய்வு செஞ்சு இங்கே முப்பத்தி ரெண்டு கனி குடும்பங்கள் வாழ்ந்து வருகிறாங்க அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ஆய்வில் கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னா வள்ளுவர் வந்து ஒரு மன்னராக இருந்திருக்கார் இவர் வந்து வள்ளுவ நாட்டை வந்து ஆண்டு வந்திருக்காரு இந்த வள்ளுவர் வந்து மலைப்பகுதிகளில் வந்து வேட்டையாட போயிருக்காருனோ அப்புறம் வந்து காலப்போக்கில் இவர் வந்து ஒரு தவயோகியாக மாறியிருக்காரு அப்படின்னு வந்து இந்த இடத்துல வந்து காலங்காலமாக சொல்கிறாங்க இந்த பகுதியை வந்து புனிதமான பகுதியாக கருதுவதாகவும் காலங்காலமாக வந்து இங்கே வழிபாட்டு நடத்துகிறோம் அப்படின்னும் கனின பழங்குடி மக்களோட தலைவர் கணியன் கனி வந்து கூறியிருக்காரு வள்ளுவரோட திருக்குறளில் இருநூற்றி எழுபத்தி நாலாவது வந்து பறவைகள் போல சத்தம் போட்டு பறவைகளை வேட்டையாடுவதை வந்து குறிப்பிட்டிருக்காரு இந்த பழக்கம் இந்த கனி இன மக்கள்கிட்ட வந்து காணப்படும் ஒரு பழக்கமாக இருக்குது அப்படின்னு வந்து ஆய்வாளரான சுரேஷ் வந்து கருதுறாரு இது ஒரு புறம் இருக்க சில ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வள்ளுவ நாடு என பெயர் கொண்ட வட்டம் வந்து பாலக்காடு பகுதியில் இருக்குது இதனுடைய அரசர்களுக்கு வள்ளுவன் கோணாதிரி அப்படின்னு ஒரு பெயர் இருந்திருக்கு வள்ளுவ நாடு பற்றி கல்வெட்டிலையும் வந்து குறிப்பிட்ருக்காங்க என்னை வந்து மொழியியலாளர் ராசு வந்து கூறுறாரு வள்ளுவ நாட்டில் இருக்கிற கோணாதிரிக்கு வந்து வல்லவன் என்ற விருது பெயரும் இருக்குது வல்லவன் வள்ளவனாய் வள்ளுவன் அப்படின்னு வந்து திரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்தும் இருக்குது வள்ளுவ நாடுன்னு சொல்லப்படுற இடம் வந்து உடுமலைப்பேட்டையிலும் இருக்கு குமரியிலையும் இருக்கு இதனால ஆராய்ச்சியாளர்களுக்கு இந்த வள்ளுவ நாடு எது அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்குது உடுமலைப்பேட்டையில இருக்கிற வள்ளுவ நாடா இல்லை வந்து குமரியில இருக்கிற வள்ளுவ நாடா அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்குது இது மட்டும் இல்லை குமரி மாவட்ட வள்ளுவ நாடும் அதோட அரசர்கள் பற்றியும் சங்க புலவர்களான ஒரு சிறை பெரியார் மருதன் இளம் நாகனார் ஒளையார் போன்ற சங்க புலவர்கள் வந்து பாடியிருக்காங்க பழைய வள்ளுவ நாடு அப்படின்னு சொல்லப்படுறது வந்து திருநயினார் குறிச்சி அப்படின்னும் ஒரு குறிப்புள்ளது அங்குள்ள பேச்சு வழக்குகள் அதாவது திருக்குறளில் வரும் வார்த்தைகளான உனக்கின் வெள்ளம் நீட்டம் போன்ற குமரி மாவட்ட சொற்களும் திருக்குறளில் வந்து இருக்குது இதனால் இந்த வள்ளுவ நாடு குமரி மாவட்டத்தை சேர்ந்ததாக இருக்கலாம் அப்படி ஒரு கருத்தம் இருக்கு திருவள்ளுவ மாலை அப்படின்னு சொல்கிற நூலில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா திருவள்ளுவர் வாழ்ந்த பகுதியாக புனர்கூடல் அப்படின்னு ஒரு பகுதியை வந்து குறிப்பிட்ருக்காங்க அதாவது அந்த பாடல் வரிகள் என்னென்னா உத்திர மாமதுரைக்க செண்ப இப்பக்கம் மாதானு வங்கி மரபில் பல சென்னா போதர் புனர்கூடல் கட்சி இந்த பாடலில் திருவள்ளுவர் இருந்த பகுதியாக புனக்கூடல் அப்படின்னு ஒரு பகுதியை வந்து குறிப்பிட்டிருக்காங்க புனர்கூடல் அப்படின்னு சொல்லும்போது மூன்று பக்கம் வந்து கடலால் சூழப்பட்டு புனல் போன்ற வடிவமுள்ள ஒரு பகுதி அதை வந்து இந்த வார்த்தை வந்து குறிக்கும் அப்படின்னா திருவள்ளுவர் வாழ்ந்ததாக சொல்லக்கூடிய பகுதி எதுவாக இருந்திருக்கும் அழிஞ்சு போன குமரி கண்டம்னு சொல்கிறாங்கல்ல அந்த பகுதியாக இருந்திருக்குமா அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் வந்து கருதுறாங்க ஸ்ரீ வல்லவன் கல்வெட்டில் ஸ்ரீ வள்ளுவன் அப்படின்னு வந்து குறிப்பிட்டுள்ளது கொங்கு வேளிர் இயற்றிய பெருங்கதையிலும் வந்து வள்ளுவன் அப்படின்னு ஒரு பெயர் வருது வள்ளுவன் என்பது வந்து ஒரு துளி சார்ந்த பெயராக இருக்கலாம் அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்குது திருவள்ளுவர் பிறந்த ஊராக இப்போ குறிப்பிடப்படுறது வந்து மயிலாப்பூர் ஆனால் வந்து திருவள்ளுவர் காலத்தில் வந்து மயிலாப்பூர் வந்து மிகுந்த வனங்கள் கொண்ட ஒரு பகுதியாக இருந்ததாக வந்து குறிப்பிருக்குது அப்படியானால் அப்போதைய மயிலாப்பூர் வந்து வனங்கள் நிறைஞ்ச பகுதியாக இருக்குது அப்போது திருவள்ளுவர் பிறந்த இடம் எதுவாக இருக்கும் அப்படின்னு வந்து ஆராய்ச்சியாளர்கள் மத்தியில் வந்து நிறைய விதமான கருத்துக்கள் வந்து நிலவுது கடை சங்கம் இருந்த கிமு முன்னூறுக்கும் கிபி நூறுக்கும் இடைப்பட்ட காலத்தில் திருக்குறள் அரங்கேற்றப்பட்டதாக வந்து கூறப்படுது அந்த நேரத்தில் ஆரியப்படை நெடுஞ்செழியன் வந்து ஆட்சி செஞ்சுருக்காரு அப்படின்னும் நம்பப்படுது கிபி ஆயிரத்தி ஐம்பதில் எழுதப்பட்ட திருவள்ளுவ மாலையில் மதுரையில் இருந்த தமிழ் சங்கத்தில் திருக்குறள் அரங்கேற்றப்பட்டதாக செய்திகள் வந்து இருக்குது ஆனால் திருக்குறளுக்கு வந்து முதல்லாம் அங்கீகாரம் கொடுக்கலை ஆனால் ஔவையாரோட உதவியால் வந்து திருக்குறளை வந்து திருவள்ளுவர் வந்து அரங்கேற்றியதாக வந்து கூறப்படுது அது மாதிரி திருக்குறளானது வந்து உக்ரபாண்டியன் சபையில் வந்து அரங்கேறியதாக வந்து வாய்மொழி செய்தி வந்து இருக்குது உக்ரபாண்டியனோட நாடு வந்து தென் மதுரையோ இல்லைனா கபாடபுரமாகவும் இருக்கலாம் ஆனால் இப்போதைய மதுரை கிடையாது அந்த இடம் அப்படின்னு வந்து சான்றுகள் வந்து சொல்லுது திருவள்ளுவர் பற்றிய பல கதைகளும் இருக்குது அதில் ஒன்று என்னன்னா வள்ளுவர் வந்து அகத்திய முனிவர் வழி வந்தவர் அப்படின்னும் ஆதி பகவனுக்கு பிறந்தவர்கள் வந்து ஏழு பேர் அதில் வந்து ஒளவை உப்பை உருவை உள்ளி அப்படின்னு நான்கு பெண்களும் அதியமான் கபிலர் திருவள்ளுவர் அப்படின்னு மூன்று ஆண்களும் அப்படின்னு வந்து ஒரு கூற்று இருக்குது இது மட்டும் இல்ல திருவள்ளுவரின் தலை மாணாக்கன் ஏழேழு சிங்கன் அப்படின்னும் மனைவி வந்து வாசுகி என்பதும் வந்து இவங்க வந்து நெசவு தொழில் செய்து வந்தார்கள் அப்படின்னு ஒரு கூற்று இருக்கு கபிலர் என்ன சொல்றார்னா அகவலூர் ஆதிக்கும் பகவனுக்கும் பிறந்தவர் தான் திருவள்ளுவர்னும் ஞானாமிர்தம் எனும் நூல் வந்து யாழித்தத்தன் என்பவருக்கு பிறந்தவர் தான் வள்ளுவன் வள்ளுவரோட தந்தை வந்து இந்த யாழித்தத்தன் அப்படின்னு வந்து சொல்லுது ஆனால் இது எல்லாத்துக்குமே வந்து சரியான ஆதாரங்கள் இல்லை இது வந்து ஆதாரமற்றவையாக தான் இருக்குது டாக்டர் பத்மநாபனோட கருத்துப்படி வள்ளுவர் வந்து குமரி மாவட்டத்தில் திருநயனார் குறிச்சியில் வந்து வாழ்ந்தவர் அப்படின்னு வந்து அவர் வந்து ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு திருக்குறளில் வழங்கும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட சொற்கள் வந்து இப்பகுதியில் மட்டுமே வழங்கும் தனி சொற்களாக இருக்கிறதாகவும் மடி என்னும் சொல்லடங்கிய மடி என்னும் அதிகாரமே இருக்கு து திருக்குறள்ல இது வந்து குமரி மாவட்டத்திற்குரிய சொல்லாடல் வேறு எங்கேயும் வந்து சோம்பலை மடி அப்படின்னு வந்து கூறினதே இல்லை ஆறு குளம் ஏரி குட்டை இதோட நீரை வந்து வெள்ளம் அப்படின்னு கூறுற வழக்கம் வந்து குமரி மாவட்டத்திற்குரியது மற்றொரு ஆதாரம் வந்து உணக்கின் என்னும் சொல் வந்து காய வைத்தல் என்னும் பொருளை வந்து தருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதுவும் உணக்க கிழங்கு என்னும் சொல் இன்றைக்கும் வந்து குமரி மாவட்டத்தில் இருக்குது இது ரெண்டையும் வச்சு பார்க்கும்போது இந்த சொற்களும் வந்து குமரி மாவட்டத்துக்கு சொந்தமான சொற்களாக வந்து கருதப்படுது எழுதிய திருக்குறளை தொகுத்தவர் வந்து மனக்குடவர் ஆனால் இதை வந்து பதிப்பிச்சு ஏற்றி பதிப்பிச்சு புத்தகமாக வெளியிட்டவர் வந்து தஞ்சை ஞான பிரகாசன் வந்து திருக்குறளை வந்து அச்சிட்டு புத்தகமாக வெளியிட்டவர் ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு திருவள்ளுவர் பற்றி நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த நம்பிக்கை உங்கள் ஆதரவை எப்பவும் கொடுத்துட்றேன் கீப் சப்போர்ட்டிங் மீன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்